வணக்கம். கவுண்டமல்ஸ் பஸ் நிறுத்தம் அருகே பஸ்ஸுக்கு அடியில் சிக்கிய டூ வீலர், அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 3 வயது குழந்தை. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டமல்ஸ் மற்றும் கவுண்டமாலயம் பகுதிகளில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருவதால் கார் பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை 7:30 துடியலூரிலிருந்து அரசு பேருந்து வந்தது. அப்போது கவுண்டமல்ஸ் பஸ் நிறுத்தம் அருகே உருமாண்டபாளையம் வழியாக செல்ல பேருந்து திரும்பியது. அப்போது முன்னதாக டூ வீலர் ஒன்று நேராக சென்று கொண்டிருந்தது. பஸ் நிறுத்தம் அருகே பஸ் திடீரென திரும்பியதால் டூ வீலரில் வந்தவர்கள் நிலை தடுமாறி விழுந்தனர். அந்த டூ வீலரில் 3 வயது குழந்தை உட்பட 2 ஆண்கள் இருந்தனர். டூ வீலர் பேருந்தின் பின் சக்கரத்தில் மாட்டியது. விழுந்த அவர்கள் சுதாரித்துக் கொண்டு எழுந்து தப்பினர். இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்போது, அரசு பேருந்து ஓட்டுநர் சிக்னல் தராமல் சட்டென்று இடதுபுறம் திரும்பியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாகனம் ஓட்டுபவர்கள் உரிய பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சுப்பிரமணியம் பாளையம் அருகே லாரி மோதி இளம்பெண் ஒருவர் பலியானார். இதற்காக இந்த பகுதி மக்கள் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.